இமாக்கோட ப்ராடக்ட்ஸை வந்து ஸ்டார்டிங்லேருந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அதை பற்றியான ஃபீட்பேக் வந்து இவர்கிட்ட கேட்கலாம். கருத்து வணக்கங்க. நான் வந்து ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தாலுக்கா வெள்ளித்திருப்பு கிராமம் வெள்ளக்கரட்டூர் அப்படிங்கிற இடத்துல நம்ம தோட்டம் இருக்குது. நம்ம பேர் ரஞ்சித். நான் ஒரு வனனா வாழைக்காய் வியாபாரி. நான் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விவசாயம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனால் ஆல்ரெடி ஒரு 10-12 வருஷம் நான் ஒரு வாழைக்காய் வியாபாரியாக இருக்கிறோம். நிறையா பக்கம் ஆயிரக்கணக்கான காடுகள் காய் வெட்டிகிட்ருக்குறோம். இருந்தாலும் நம்ம தோட்டத்தில் நம்ம விவசாயம் பண்ணும்போது என்னோடய ஆசை ஒரு தெளிவாக கொண்டு வரணும், நல்லா கொண்டு வரணும், அதுக்கு ஒரு அக்ரி ஜூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அது யாருன்னு ஒரு சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு சுரேந்தர் தான் எனக்கு ஒரு நல்ல அக்ரி எனக்கு செய்ய வச்சு விவசாயத்தை பார்க்குற நல்லா கரெக்டாக பண்ணுவார். அந்த அக்ரி வந்து சுரேந்தர் தான் சூஸ் பண்ணோம். அப்புறம் ஆரம்ப காலத்துலேருந்து ஸ்டார்டிங் அதாவது தோட்டம் ஓட்டி கன்று வைக்கிறதுலேருந்தே நான் அக்ரியோட ரூட்டில் தான் ஃபாலோ பண்ணி வந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னோடய தோட்டத்தில் அடி உரம் எதுவும் போடலை. அதுக்கு நான் வந்து அக்ரி கேட்குறப்ப அவர் என்னன்றாருன்னா அடி உரமே வேண்டாம், நான் ஒரு டிமாங்கர் கம்பெனியிலேருந்து உங்களுக்கு அதாவது அடி உரம் கொடுக்குறத விட அதை விட 10 மடங்கு நல்லா கொண்டு வரக்கூடிய உரம் நம்மகிட்ருக்கு, அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 1வது மாதத்துலேருந்து கன்னியூட்டியாக கொடுத்துட்டே வாங்க. அது என்ன உரம்னு கேட்டிங்கன்னா கேஎஸ்சி அதுன்னு என்ன உரம்னு கேட்டிங்கன்னா KC1, KC2, KC3, KC5 அந்த மாதிரி ஒரு 4-5 வகையான ஒரே பிராண்டில் ஒரு 4-5 வகையான உரம் கொடுத்தாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு ஒருக்கா 1 மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். வாரம் வாரம் ஒரு ஏக்கருக்கு 2 கிலோ 3 கிலோ அப்படியே செடி பெருசாக அதுக்கு தகுந்த மாதிரி உரம் கொடுத்துட்டே வந்தோம். ஆனால் நல்லா தான் ஃபாலோ பண்ணோம். கரெக்டாக அவர் சொல்கிற மாதிரிலாம் பண்ணும்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா விளைஞ்சிருக்கு, நல்லா தார் போட்டிருக்கு. இன்றைக்குமே அவர் தான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி நம்மளை கொண்டுகிட்டு இருக்கோம். விவசாயத்தில் நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப திருப்தியாக அவர் கொடுத்த உரம் வந்து நமக்கு ரொம்ப சிறப்பாக வேலை செய்யுது. நல்லாயிருக்கு, மரம் நல்லாயிருக்கு, நல்லா தார் போட்டிருக்குது, சிறப்பாக வந்துட்டுருக்கு. இன்னொன்று சொல்லிக்க விரும்புங்க, இப்போ டிமாக்கோட அந்த ப்ராடக்டை எல்லாமே யூஸ் பண்ணது என்னோடய தோட்டத்தில் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு, எல்லாமே நல்லாயிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா மற்ற தோட்டம் அடி உரம் கொடுத்து கோழி சாணி போடுறாங்க, மாட்டு சாணி போடுறாங்க, மற்ற நிறைய உரங்களை வந்து வேஸ்ட் பண்ணி நிறைய வாழை வைக்கிறாங்க. அந்த வாழையை நம்ம அடி உரமே கொடுக்காம டிமாக் கம்பெனிலேருந்து நான் யூஸ் பண்ண இந்த உரத்தில் பார்க்கும்போது எனக்கு வந்து அதை விட ஒரு 10 மடங்கு பெஸ்ட்டாக இருக்குது, நல்லா வந்திருக்குது. நீங்களே பார்க்குறீங்களா தான் மரமெல்லாம் தெரியுது, சிறப்பாக வந்திருக்குது. அடுத்தவங்க யோசிக்கிற அளவுக்கு நல்லா இருக்கு, சிறப்பாக இருக்கு. அதனால் நீங்களும் இந்த ப்ராடக்டை ஒரு நல்ல உங்களுக்கு தெரிஞ்ச அக்ரி அவர் பேர் சுரேந்தர் அவர் யூஸ் பண்ணலாம், அல்லது அந்த கம்பெனியில் இருக்கிறீங்க மற்ற யாராவது அக்ரி உங்கள் ஏரியாவில் சர்ச் பண்ணுற மாதிரி பண்ணி நீங்கள் இந்த உரங்களை விட்டு ஃபாலோ பண்ணலாம், ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்களும் இதை இந்த உரங்களை பயன்படுத்தி பயனடைமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.